Hi friends, welcome to tutorials.com. பார்த்தீங்க அப்படின்னா கோரல்டால ஒரு கிளவுட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுதுங்கிற பார்ட் டூ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கான பேஸ் எப்படி போகணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு எப்படி நம்ம கலர் ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுற டபுள் கலர் ஷேடிங் வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஷேப் ஃபில்ல போய் ஃபில் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில் டூலில் இங்கே ஃபவுண்டைன் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளாம் பார்த்தீங்க அப்படின்னா டூ கலர் கொடுத்து ரெண்டு கலர் மட்டுமே இந்த இதில் கொடுத்து ஃபில் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மூணு கலர் வர மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். இதுக்காக என்ன பண்ணிக்கோங்க இந்த கஸ்டம் கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டம் கலர் சூஸ் பண்ணுற என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஒரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு கலர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகே இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மூணு ஷேடிங் நமக்கு வந்த மாதிரி இருக்கும். இதை கொடுத்ததுக்கான ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா -90 டிகிரி நான் கொடுக்குறேன். இப்போ உங்கள் மேலேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கலர் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும் நமக்கு இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா கலர் நமக்கு ஃபில் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்க்கான அவுட்லைன் கலர் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த அவுட்லைன் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அவுட்லைன் கலர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அவுட்லைனே பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அவுட்லைன் வித் நம்ம நன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே அவுட்லைன் நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலரை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட் இந்த பார்த்திங்க ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட்டில் போயிட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிளவுடுக்கு நம்ம கலரை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளவுட் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்து ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கான அவுட்லைன் கலர் நமக்கு ஒயிட் கலர் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கலர்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் இதுக்கான அவுட்லைன் கலரும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒயிட்டாக மாறிடும். ஸோ பார்த்திங்க அது மூணுக்கும் நான் கலர் கொடுத்துட்டு ஒயிட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க சின்னது பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கிளவுட் கொடுத்து இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சின்ன இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன சைஸாக கொடுத்துட்டு இது அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. கொடுத்த நமக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெறும் ஹரிசனல் வெர்டிக்கல் கொடுத்துட்டு இதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் இதே ஷேப் பண்ணினா டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க எடிட் மெனில் போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்து நான் டூப்ளிகேட் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு மிரர் ஹரிசான்லி கொடுத்துட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸ் நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இங்கே பாதி மட்டும் வர மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுறேன் இந்த இதை பார்த்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு எடிட் மெனில் போயிட்டு டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் வேர்ட்டிக்கலாக ஹரிசனலாக பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு பாதி மட்டும் வர மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு கிளவுட் எங்கெங்கே வேணுமா அதில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நான் அதை அகைன் இதே டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சின்னது பண்ணிக்கிட்டு அகைன் அது பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த எத்தனை நேரத்தில் வேணுமோ நமக்கு அத்தனை நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதை கொடுத்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த கிளவுட் வேணுமோ அந்த கிளவுட் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. இந்த அன்லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா கூடிய இந்த ஷேப் நமக்கு வேணாம் நமக்கு கரெக்டாக இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நமக்கு வரணும். அப்போ நமக்கு என்ன பண்ணலன்னா இதை கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே க்ராப் அப்படிங்கிற டூல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அதை பார்த்திங்க அப்படின்னா நோட்லேருந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் இந்த நம்ம அந்த கிராப் பண்ண ஷேப் கொடுக்கறது மட்டும் பார்த்திங்க அப்புறம் நமக்கு வரும். எக்ஸ்ட்ரா கிட்ட நமக்கு எதுவும் வராது. ஸோ கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது நமக்கு ஃபுல்லாக ஒரே இந்த மாறதுக்காக ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு அரேஞ்சில் போயிட்டு குரூப் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஷேப்பாக குரூப் ஆகிடும். ஸோ இந்த நடுவில் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு நீங்கள் பேர்ட்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேர்ட் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு இம்போர்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க எடிட் மெனுவில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட சிஸ்டமில் எங்கே அந்த பிக்சருக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஎன்ஜி பிக்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ இது கொடுத்து நமக்கு என்ன பண்ண இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபைல் மெனில் போயிட்டு இங்கே இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இம்போர்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த பிக்சருக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அகேன் இதே பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சைஸ் நான் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம கொடுத்து வேணுங்கிற மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஃபைல் மெனுவில் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அகைன் இன்னொரு பேர்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறேன். இதுக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு இதையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோரல்ரால ஒரு க்ளவுடு ஷேப் பார்த்திங்க ஒரு எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorials.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.